ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனுஷ்கா மிகவும் திறமையான மற்றும் துணிச்சலான நடிகை. இவர் தேர்ந்தெடுத்து நடிக்கும் கதாபாத்திரம் வாயிலாகவே எல்லோருக்கும் இது நன்கு தெரியும். தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளிலுமே ஒரு காலகட்டத்தில் உச்ச நடிகையாக அனுஷ்கா வலம் வந்து கொண்டிருந்தார். ஆனால் அதன் பிறகு அவர் நடித்த படங்கள் காலை வாரிவிட்டது. இந்த சூழலில் இப்போது அனுஷ்காவுக்கு 41 வயது ஆகிறது. ஆனாலும் தற்போது வரை திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கிளாகவே சுற்றி வருகிறார். இந்த நிலையில் அனுஷ்கா சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்ததாகவும் இனிமேல் அவருக்கு திருமணம் நடப்பதே கேள்விக்குறி என பிரபலம் ஒருவர் கூறியிருக்கிறார். அதாவது அனுஷ்காவுக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்த படம் பாகுபலி. இந்த படத்தில் தேவசேனா என்ற கதாபாத்திரத்தில் கனகச்சிதமாக பொருந்தியிருந்தார். மேலும் பாகுபலி படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்த பிரபாஸ் உடன் இவருக்கு காதல் ஏற்பட்டது. இருவரும் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் முறையில் வாழ்ந்து வந்தனர். அதன்பில் இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து விட்டனர். அதன் பிறகு அனுஷ்காவுக்கு தொழில் அதிபருடன் பழக்கம் ஏற்பட்டது. ஆனால் அதுவும் திருமணம் வரை செல்லாமல் பாதியிலேயே தடைபட்டு நின்றது. ஆகையால் அனுஷ்கா மிகுந்த அப்செட்டில் இருந்தார். மேலும் இஞ்சி எடுப்பிலகு என்ற படத்திற்காக தனது உடலடையை அதிகப்படியாக அனுஷ்கா கூட்டியிருந்தார். அதன் பிறகு உடலடையை குறைக்க முடியாமலும் அவதிப்பட்டு வந்தார். இப்போது 6 அடி உயரமும் அதிக எடையும் இருப்பதால் அவருக்கு மாப்பிள்ளை கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதாம். இதனால் இவருக்கு இதற்கு மேலும் தேவசேனாவுக்கு திருமணம் நடைபெறுவது சிரமம்தான் என்று பயில்வான் கூறியிருக்கிறார். மேலும் பாகுபலி படத்தில் அரியணை ஏறிய தேவசேனா இனிமேல் மனமேடையேற வாய்ப்பே இல்லை என்று பகிர் தகவலை கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.